ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இதுல மதுரை தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தப்போ செல்லூர் ராஜு தொடர்பான சில குற்றச்சாட்டுகள் அதில் எழுப்பப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்தது என்ன அப்படின்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மக்களவை தொகுதியில சரியான முறையில பணியாற்றலை அவர் சரியான முறையில பணியாற்றாத காரணத்தினாலதான் மதுரை தொகுதியில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நிர்வாகிகள் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மதுரைக்கு நம்ம நிறைய நலத்திட்டங்களை வந்து கொடுத்துருந்தோம் ஏன் மதுரையில் ஓட்டு விழுகலை அப்படின்னா மதுரையில் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது இதுக்கு வந்து நிறைய காரணங்களும் சொல்லப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா மதுரையில் வேட்பாளராக போட்டியிட்ட டாக்டர் சரவணன் வந்து அவர் ஒரு குரூப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கும் செல்லூர் ராஜுவுக்கும் சரியான முறையில் ஒரு டேர்ம் சரியான முறையில் இல்லை அதனால தான் மக்களவைத் தேர்தலே சரவணனுக்கு செல்லூர் ராஜு தரப்பு சரியாக ஒழுங்காக பணியாற்றலை அப்படின்னும் அது தொடர்பாக இப்போது புகார் சொல்லி செல்லூர் ராஜுவுக்கு கட்சிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் சரவணன் தரப்பு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது கடந்த வாரம் கடந்த வெள்ளி சனியில் வந்து இந்த விஷயம் நடந்திருந்தது மதுரை தொகுதிக்கான ஆலோசனைக் கூட்டம் நடந்திருந்தது இப்போ வந்து இன்னைக்கு செல்லூர் ராஜு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தப்போ இது தொடர்பாக செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு செல்லூர் ராஜு பதில் சொல்லியிருக்கார் அந்த பதில் எப்படியாக இருந்ததுன்னா பொதுச் செயலாளர் என்னை எதுவும் கேட்கல அவர் வந்து பொதுவாக தான் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செல்லூர் ராஜு பேசின மாதிரியும் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன மாதிரியுமான ஒரு டோன் செல்லூர் ராஜு பேசின விஷயத்தில் இருக்குது செல்லூர் ராஜு கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் உங்கள் மேலே புகார் சொன்னாங்களாமே உங்களை கண்டிச்சாங்களாமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்கல கேள்வி கேட்டாங்க மதுரைக்கு வந்து இவ்வளவு திட்டங்கள் கொடுத்தோம் ஏன் ஓட்டு விழுகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக செல்லூர்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா நம்ம என்ன காமராஜரா புரட்சி தலைவி ஜெயலலிதாவா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா நம்மளை பார்த்தவொன்னே மக்கள் ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கே தெரியும்ல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் இந்த சரவணன் எனக்கு ஓட்டு கேட்டு வெயில் அலைஞ்சோம் ஆனால் வந்து யாரும் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் மதுரை மாநகரில் மட்டும்தான் அதிமுகவுக்கு ஓட்டு விழிகளையா என்ன நிறைய பகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு விழுகலை நாங்களாவது மூன்றாவது இடம் வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சுட்டிக்காட்டார் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளில் ராமநாதபுரம் தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த தொகுதிகளெல்லாம் அதிமுகவுக்கு டெபாசிட் போயிருந்தது நாங்களாவது டெபாசிட் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு டோனையும் செல்லூர் ராஜு வந்து எடுத்திருக்கிறார் இந்த பதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்ட ஒரு பதிலாக தான் தெரியுது செல்லூர் ராஜுவை பொறுத்த வரைக்கும் சசிகலா குடும்பத்தினுடைய தீவிர விசுவாசி ஆரம்ப கால காலகட்டங்களில் இருந்தவர் இன்றைக்கும் வட மாவட்டங்களில் இருக்கிற வடபகுதிகளில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் கிட்ட பேசும்போது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்ததுக்கு செல்லூர் ராஜு ஒரு பெரிய காரணம் இல்லை செல்லூர் ராஜு மாதிரியான நிர்வாகிகள் காரணம் அவங்களுக்கு இன்னும் சசிகலா குடும்பத்து மேலே இருக்கிற பாசம் போகலை அதனால தான் அவங்க கட்சியை வளர விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை இவங்க முன்வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ செல்லூர் ராஜுவுக்கு எதிராக ஒரு அணி திரட்டலுக்கு வந்து அதிமுக தயாராகுதா இல்லை தென் மாவட்டங்களில் சசிகலா குடும்பத்தினுடைய விசுவாசிகளாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு புது அமைப்புக்கு வந்து அதிமுக தயாராகுதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வந்து எழுந்திருக்கு குறிப்பாக மதுரை மக்களவை தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்ட சரவணனை வந்து வச்சு செல்லூர் ராஜு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வேலைகளும் போகுதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு சரவணன் தரப்புலையும் செல்லூர் ராஜுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து செல்லூர் ராஜூவுக்கு போடப்பட்ட ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு செல்லூர் ராஜு ஒரு தொண்டர்கிட்ட பேசினதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது அதற்கு அடுத்து வந்து ஆலோசனை கூட்டத்தில் செல்லூர் ராஜுவை பற்றி நிர்வாகிகள் புகார் சொல்கிறாங்க செல்லூர் ராஜு வேலை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறார் இதற்கெல்லாம் சேர்த்து செல்லூர் ராஜு மதுரையில் வச்சு பதில் சொல்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்தப்பவே சொன்னது இதனால் வந்து அதிமுகவுக்குள்ளே நிச்சயமாக கழக குரல்கள் வரும் ஏன்னா இங்கே நிர்வாகிகள் போய் யார் வேலை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க எந்தெந்த மூத்த நிர்வாகிகள் வேலை பார்த்தாங்க எந்தெந்த மூத்த நிர்வாகிகள் வேலை பார்க்கல அப்படிங்கிற விஷயத்த வேட்பாளர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது இதனால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆய்வு கூட்டத்துக்கு முன்னாடி தான் அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் செல்லூர் ராஜு இல்லை அப்போவே சொல்லப்பட்டது இந்த லிஸ்ட்டு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இதுக்குள்ளே சேருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு டோனில் செல்லூர் ராஜு பேசியிருக்கார் செல்லூர் ராஜுவும் இந்த அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு பேசுகிற அமைச்சர் லிஸ்ட்டுக்குள்ள வருவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுக என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறது வந்து தான் தமிழ்நாடு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி முன்னகர்ந்துட்டு போறதுக்கான சமிகைகளை வந்து கொடுக்கும் அதிமுக என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்ப்போம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடிப்பெருமை மிக ஆடி